வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் சப்டொமைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்னா என்ன? google.com வந்து ஒரு டொமைன். ஓகே, facebook.com அப்படின்றது வந்து ஒரு டொமைன். ஸோ சப்டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் mail.google.com, support.google.com. ஸோ இந்த google.com முன்னாடி ஒரு வேர்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாமே சப்டொமைன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், mail.google.com வந்து ஒரு சப்டொமைன். ஓகே, support.google.com ஒரு சப்டொமைன். ஆனால் வெறும் google.com வந்து ஒரு டொமைன், நாட் சப்டொமைன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த சப்டொமைன்ஸ். ஸோ சப்டொமைன்ஸை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் லெக்சரில் வந்து எப்படி சப்டொமைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கேட்பீங்க, ஆக்சுவலாக எதுக்காக நம்ம சப்டொமைன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், அதான் நம்மளுக்கு மெயின் டொமைனை வச்சு நம்ம வல்னரபிலிட்டி டெஸ்டிங் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஃபுல் வெப்சைட்டும் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபுல் டொமைனும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதிலே நிறைய சப்டொமைன்ஸும் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு மெயின் டொமைனை வச்சே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வல்னரபிலிட்டிஸ் கிடைக்க சான்சஸ் இருக்காது. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து மெயின் டொமைனில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்ப்பாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேர் வந்து சப் டொமைனை அந்தளவுக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது அது நாட் எல்லாருமே அப்படி கிடையாது, சில பேர் வந்து சப் டொமைன்ஸை சும்மா அப்படி லைட்டாக கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சப் டொமைன் மூலியமாக நீங்கள் வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ சப் டொமைன் மூலியமாக நீங்கள் ஏதாவது மெயின் டொமைனில் வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து ஆக்சுவலாக பக் பவுண்டிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக பக் பவுண்டிக்கு எல்லாமே இந்த பர்டிகுலர் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஒருவேளை உங்களுக்கு மெயின் டொமைன் கிடைக்கலன்னா அந்த மெயின் டொமைனோட சப் டொமைனில் வந்து பக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபையிங் சப் டொமைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில். ஸோ எப்படி நம்ம சப் டொமைனை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே ஒரு சைட் எடுத்துக்கலாம். லைக் லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் kali.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட். ஓகே, லைக் kali.org. ஓகே, இது ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் காலி லினக்ஸோட வெப்சைட். லெட் இட் ரன். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு காலி லினக்ஸோட வெப்சைட். ஸோ இது வந்து kali.org வந்து ஒரு மெயின் டொமைன். ஸோ இந்த மெயின் டொமைன் கீழே என்னென்ன மாதிரி சப் டொமைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதை ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரு டெக்னிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இருக்க வெப்சைட்ஸ் மூலிமா நான் வந்து இதை வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்த்த வரைக்கும் நல்ல சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு வெப்சைட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து pentesttool.com. ஆனால் இந்த டூலில் வந்து ஒரு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இந்த சைட்டில். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய kali.org அப்படின்ற ஒரு மெயின் டொமைனில் என்னென்ன மாதிரி சப் டொமைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் லைட் ஸ்கேனே கொடுக்குறேன். ஓகே, ஃப்ரீ ஸ்கேன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பர்டிகுலர் சைட் வந்து பேக்கெண்டில் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன மாதிரி சப் டொமைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லிஸ்ட் பண்ண இந்த இடத்துல. ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ சப் டொமைன் இப்போதைக்கு ஒரே ஒரு டொமைன், மெயின் டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் சப் டொமைன் பார்த்தீங்கன்னா docs.kali.org. ஓகே, இன்னொன்று forums.kali.org. இதெல்லாமே சப் டொமைன்ஸ் தான். இங்கே வரங்க கெட்டு, செக்யூரிட்டி, வேறு என்ன இருக்குது, பக்ஸு, ஓல்டு, ஜென்கின்ஸ், பேக்கப். ஓகே, அப்புறம் இமேஜ், பேன், மெயில். ஓகே, ஸோ டூல்ஸ், HTTP, காலி. ஓகே, நிறைய சப் டொமைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஓகே ஓகே ஆக்சுவலாக kali.org தான் வந்து ஒரு டொமைன் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கீழே பார்த்திங்கன்னா நிறைய சப் டொமைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒருவேளை உங்களால் மெயின் டொமைனில் எந்த ஒரு பக்கு உங்களால் எடுக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக சப் டொமைனில் வந்து ஆக்சுவலாக பக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஆக்சுவலாக பக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சப் டொமைன்ஸ் மூலிமா. ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னால் திருப்பி இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னால் ஸ்கேன் பண்ண முடியாது, பிகாஸ் என்னோடய கிரெடிட்ஸ் வந்து ஜீரோவுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா ஒன் டைம் யூஸ். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து இட் வில் கிவ் யூ சம் குட்
இன்ஃபோ, ஓகே, நல்ல இன்ஃபோ கொடுக்கும். ஓகே, பட் ஆனால் தெர் இஸ் ஒன் ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட், இது தான் ஆக்சுவலாக நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ என்னோடய வெப்பன் டெஸ்டிங்காக இருக்கட்டும், பக் பவுண்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் டோட்டல். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக என்ன நினச்சிப்பாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம மால்வேர் அந்த மாதிரி ஏதாவது ஃபைல்ஸில் வந்து மால்வேர்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் வெப்சைட் மூலிமா நீங்கள் சப்டொமைன்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சேம் சர்ச்சுக்கு போகிறேன். ஸோ சர்ச்சில் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து kali.org அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, சேம் காலி வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ என்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பண்ணோன்னா பேக்கெண்டில் வந்து ஆக்சுவலாக காலி லினக்ஸ் பற்றின அந்த ஐ மீன் அந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே போகணுன்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோன்னா இங்கே கீழே சப்டொமைன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இந்த சப்டொமைன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு இவ்வளோ சப்டொமைன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் இது மட்டும் கிடையாது, இந்த சப்டொமைன் கீழே இந்த மாதிரி டாட் காமிச்சிச்சுன்னா இது இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டாட் மேலே கிளிக் பண்ணுறேன், இன்னும் சப்டொமைன்ஸ் லோட் பண்ணோம். ஓகே, அண்ட் இவ்வளோ தான் சப்டொமைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது. ஸோ இந்த டாட் நான் திரும்பியும் கிளிக் பண்ணுறேன், இன்னும் சப்டொமைன்ஸ் போய்ட்டுருக்கு. அண்ட் இன்னும் ஸ்டில் நிறைய சப்டொமைன் இருக்குது காலி டாட் ஆர்க்லேயே. ஓகே, ஸோ தேர் ஆர் சோ மெனி சப்டொமைன்ஸ் இவங்க பேக்கெண்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது ஆக்சுவலாக இன்னும் போயிட்டே தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த சப்டொமைனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த பர்டிகுலர் சப்டொமைன் வந்து என்னென்ன மாதிரி ஐபி அட்ரஸில் இது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்டொமைன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது மூலிமா நம்மளால் ஈஸியாக பக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சப்டொமைனை வந்து சும்மா கம்மியாக நம்மளால் எடை போட முடியாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்டொமைன்ஸ் ஒரு மெயின் டொமைன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதோட சப்டொமைன்ஸை கூட நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் சப்டொமைன் சூஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.